பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்திருப்பதோடு உயிரிழப்பு எண்ணிக்கை 4 லட்சத்தையும் கடந்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20 லட்சத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்பு 1,12,500 நெருங்கியுள்ளது. பிரேசிலில் உயிரிழப்பு 37,000 கடந்திருக்கக்கூடிய நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 6,91,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 8,985 புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. பெருவில் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாதிப்பு எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது. உலகம் முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 34,68,000 கடந்துள்ளது. ராமநாதபுரத்தில் புகார் கொடுக்க வந்த திருமணமான பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 34 வயதான பெண்ணுக்கு திருமணமாகி 12 வயதில் மகன் உள்ளார். கணவரை பிரிந்து தனியாக வாழும் அந்த பெண்ணுக்கும் வீட்டின் எல்லை குறித்து பக்கத்து வீட்டாருடன் அண்மையில் மோதல் வெடித்துள்ளது. அப்பெண்ணின் தாய் தந்தை மீது பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தமாக பரமக்குடி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரியும் அரவிந்தராஜை அந்த இளம்பெண் நாடியுள்ளார். நீதிமன்றத்தில் உங்கள் சார்பில் வாதிட 10,000 ரூபாய் கட்டணமாக கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார் வழக்கறிஞர் அரவிந்தராஜ். அதற்கு சம்மதம் தெரிவித்ததால் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தியுள்ளார் அரவிந்தராஜ். வழக்கு தொடர்பாக பேசுவதாக கூறிக்கொண்டு அடிக்கடி அப்பெண்ணிடம் தொலைபேசியில் வழக்கறிஞர் அரவிந்தராஜ் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இரட்டை அர்த்தம் தரும் வார்த்தைகளில் பேசி வந்ததுடன் பரமக்குடியில் தனியாக இருந்த அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற தொடங்கியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்னர் மகன் பள்ளிக்கு சென்றபின் அந்த இளம் பெண்ணின் வீட்டிற்கு சென்ற வழக்கறிஞர் வற்புறுத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதை தனது செல்போனில் அந்த பெண்ணிற்கு தெரியாமல் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார். பின்னர் அடிக்கடி அந்த பெண்ணிடம் அத்துமீறிய அரவிந்தராஜ் ஒரு கட்டத்தில் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய தொடங்கியுள்ளார். பணம் தராவிட்டால் அந்தரங்க வீடியோவை வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். விவகாரம் விபரீதமானதை உணர்ந்த அந்த பெண் மாதர் சங்க நிர்வாகிகளின் உதவியுடன் பரமக்குடி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்புகாரின் அடிப்படையில் பரமக்குடி மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கறிஞர் அரவிந்தராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கில் வாதிட உதவி கேட்டு வந்த திருமணமான இளம்பெண் கணவரை புரிந்து தனியாக இருப்பதை அறிந்து அவரிடம் அத்துமீறி அதை வீடியோ எடுத்து பணம் கேட்ட வழக்கறிஞர் மிரட்டிய சம்பவம் பரமக்குடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.